கடந்த 50 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நமது நாட்டில் உள்ள மாநிலங்களில் முன்னோடி மாநிலமாக பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது. 1960களில் இந்தியாவின் மற்ற பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடும்போது சமூக பொருளாதார கல்வி மருத்துவ குறியீடுகளில் பின்தங்கி இருந்த தமிழ்நாடு இன்று அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக உயர்ந்து நிற்பதற்கு முழு முதற் காரணம் இக்காலகட்டத்தில் சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை அடித்தளமாக கொண்டு இங்கு கட்டமைக்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த ஆட்சி முறையே அனைவரையும் உள்ளடக்கிய இந்த வளர்ச்சி கோட்பாட்டின் விளைவாகவே பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு அண்மையில் மாநிலங்களின் வளர்ச்சி நிலை குறித்து ஆய்வு செய்து வெளியிட்டுள்ள சமூக வளர்ச்சி குறியீட்டு அறிக்கையில் சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் 63.3 புள்ளிகளை பெற்று இந்தியாவின் பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர், விளிம்பு நிலையில் உள்ளோர், பிற்படுத்தப்பட்டோர் போன்றோருக்கு அதிகாரம் அளித்து அவர்களின் நலன் காத்துள்ள இந்த திராவிட வளர்ச்சி பாதையில் இந்த அரசு மேலும் உத்வேகத்தோடு தொடர்ந்து பீடு நடை போடும். இந்த வளர்ச்சி பயணத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அயராது உழைப்போடும் அக்கறையோடும் இந்த அரசை வழிநடத்தி வந்துள்ளார்கள். இந்த வகையில் அண்மையில் இந்தியா டுடே பத்திரிகை நடத்திய மாநிலங்களின் நிலை என்ற ஆய்வு சிறப்பாக செயல்படும் பெரிய மாநிலங்களில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்று முடிவு செய்துள்ளது. இந்த சாதனை நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆற்றல் மிக்க தலைமைக்கும் சமூக நீதியையும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியையும் அடிப்படையாக கொண்ட திராவிட மாடல் ஆட்சிக்கும் அளிக்கப்பட்டுள்ள நற்சான்றாகும். திராவிட மாடல் ஆட்சிக்கும் அளிக்கப்பட்டுள்ள நற்சான்றாக இந்தியாவே இதை ஏற்றுக்கொள்கின்ற வகையில் உள்ளது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் விதமாக 2,429 கோடி ரூபாய் செலவில் 2.19 கோடி அரிசி அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் ஒவ்வொரு அரிசி அட்டைதாரருக்கும் 1,000 ரூபாயும் 1 கிலோ பச்சரிசியும் 1 கிலோ சர்க்கரையும் ஒரு முழு செங்கருப்பும் வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இன்று அதனை தொடங்கி வைத்துள்ளார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் உவகையுடன் தமிழர் திருநாளை கொண்டாடிட இது பெரிதும் உதவும் என நான் நம்புகிறேன்.